ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ₹4000 வழங்கும் திட்டமான மிஷன் வாத்சல்யா என்ற திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் எதுக்கு பயன்படுது, இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது, இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் சொன்னால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் திருந்திய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே பெற்றோர் இருவரையும் இழந்த அல்லது பெற்றோரில் ஒருவரை மட்டும் இழந்த குழந்தைகள், HIV எய்ட்ஸ் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோரின் குழந்தைகள், சிறைவாசிகளின் குழந்தைகள், குழந்தை இல்லங்கள் சிறப்பு இல்லங்களின் கண்காணிப்பாளர்களால் பரிந்துரை செய்யப்படும் குழந்தைகள், கணவரை இழந்த விவாகரத்தான பெற்றோரால் கைவிடப்பட்ட பாதுகாவலர் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள், விபத்தினால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பொருளாதார வசதியின்றி இருக்கும் குழந்தைகளை பராமரிக்க இயலாத நிலையில் உள்ள பெற்றோரின் குழந்தைகள் போன்றவற்றை இந்த திட்டம் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் குழந்தை தொழிலாளர் அல்லது குழந்தை திருமணம் அல்லது பாலியல் வன்கொடுமை அல்லது இதர பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயில்வதற்கு ஏதுவாக நிதி ஆதரவு மற்றும் வளர்ப்பு பராமரிப்பு ஒப்பளிப்பு குழுவினரால் பரிந்துரை செய்யப்படும் தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு மிஷன் வாத்சல்யா திருந்திய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 1/4/2022 முதல் மாதந்தோறும் ₹4000 வீதம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் மூலம் நிதி ஆதரவு தொகை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த தொகையினை பெறுவதற்கு ஆண்டு வருமானம் ₹24,000 ₹72,000 கிராம பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுக்கு எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் 36,000 to 96,000 நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது எலிஜிபிலிட்டியாக இருக்குது. உயர்த்தப்பட்டுள்ள இந்த வருமான வரம்பிற்குட்பட்ட மற்றும் தகுதி வாய்ந்த மேற்கண்ட வகையிலான 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிதி ஆதரவு தொகையை பெறுவதற்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2818 வஉசி நகர், இலக்கரமேடு, விருதுநகர், 626,003 தொலைபேசி எண் 04562293946 என்ற முகவரியில் கிடைக்கப்பெறுமாறு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஸோ இது இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது அப்பா இறந்து போயிருக்கலாம், இல்லை அம்மா இறந்து போயிருக்கலாம், இல்லை ரெண்டு பேருமே இறந்து போயிருக்கலாம், ஒரு பாதுகாவலர் வளர்ப்பில் வந்து வளர்க்குறாங்க என்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற காரணத்தால் மாதந்தோறும் ₹4000 வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த குழந்தையோட பாதுகாவலர் வந்து விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா விண்ணப்பம் செய்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்காக இந்த வீடியோ கீழேயும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நாங்கள் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த PDF லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த PDF லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா இது போல் பேஜை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா மிஷன் வாத்சல்யா திட்டத்தில் நிதியுதவி வேண்டிய விண்ணப்பம் சொல்லி போட்டிருப்பாங்க. அது கீழே அனுப்புனர்னு இருப்பாங்க. அந்த அனுப்புனர்ன்றதில் உங்களுடைய குழந்தையோட பெயர் எழுதிட்டு குழந்தைகளோட முகவரி, வீட்டு முகவரி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஆசிரமத்தில் வளருது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆசிரமத்தோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை கொடுத்தப்புறமா தொலைபேசி எண் கேட்குறாங்க. ஸோ ஒரு பாதுகாவலராக அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறவங்களுடைய தொலைபேசி எண் இடத்துல கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அப்பா இருக்காங்க அம்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்பாவோட தொலைபேசி கொடுக்கலாம், இல்லை அம்மாவோட தொலைபேசி கொடுக்கலாம். ஸோ ஒரு குடும்பத்தில் யார் வந்து இல்லையோ அவங்களுக்கு இருக்கிறவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுக்கலாம். அடுத்தது பெருநருக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்கள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், வட்டம் மாவட்டம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய மாவட்டம், நீங்கள் வந்து கடலூர் மாவட்டமாக இருந்தால் கடலூர் போடுங்க, இல்லை சேலம் மாவட்டம் வந்து சேலமாக போடுங்க. ஸோ இது போல் உங்களுடைய மாவட்டத்தை இதில் வந்து குறிப்பிடுங்க. அடுத்தது அதில் என்ன கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஐயா அல்லது அம்மா, பொருள் பார்த்தீங்கன்னா கல்வி பயின்று வரும் எனது மகன் மகள், அதாவது நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னாக்கா மகனுடைய பேர் எழுதுங்க, இல்லை மகளுடைய பேர் எழுதுங்க, அவங்களோட பேர் எழுதிட்டு என்பவருக்கு உதவித்தொகை வழங்க கூறுதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், எனது கணவர் அல்லது மனைவி இறந்துட்டான், இது யார் இருந்தாங்களோ அவங்களோட பெயரை வந்து வந்து எழுதிங்க, இருக்கிறவங்க பேர் வந்து அடிச்சுக்கிங்க. இறந்து விட்டார், நான் மிகவும் வறுமையான சூழலில் எனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறேன், எத்தனை வகுப்பு படிக்கிறாங்கன்றதை வகுப்பு பயின்று வரும் எனது மகள் அல்லது மகன்,
என்பவருக்கு அவங்களுடைய குழந்தைகள் பெயரை எழுதுங்க என்பவருக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலம் வழங்கப்படும் கல்வி மற்றும் பராமரிப்பு உதவித் தொகையை நடங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே தங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே நீங்கள் அப்ளை செஞ்ச நாள், அடுத்தது இடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. அது கீழே மாவட்டம் என்ன மாவட்டம்ன்றதை நீங்கள் அந்த இதில் கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சான்று சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூலில் கொடுத்து நீங்கள் வந்து வாங்க வேண்டியது. பள்ளியின் பெயரை வந்து இந்த இதில் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பள்ளியின் யூடிஐசி நம்பர், அந்த நம்பர் என்னென்னு கேட்டு நீங்கள் வந்து பள்ளியில் எழுதிக்கிங்க. அடுத்தது மாணவரோட பெயர், அதில் நீங்கள் வந்து தந்தை தான் இருக்காங்க, தந்தை பெயர் இல்லை தாய் தான் இருக்காங்க, தாயின் பெயர் இல்லை பாதுகாவலர், ரெண்டுமே இல்லை யாருமே இல்லை பாதுகாவலர் பெயரில் இருக்காங்கன்னாக்கா பாதுகாவலோட பெயர் எழுதிக்கிங்க. பிறந்த தேதி, குழந்தையின் பிறந்த தேதி, சேர்க்கை எண், நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்ந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அடுத்தது கல்வி ஆண்டு, எத்தனை வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க, பயிலும் வகுப்பு என்ன வகுப்பு படிக்கிறீங்க, பயிலும் மொழி தமிழ் மொழியுமா இங்கிலீஷ் மொழியுமான்றதை நீங்கள் இதில் எழுதிக்கிங்க. மேற்கண்ட தகவல் பள்ளி பதிவேட்டின்படி சரியானவை என சான்று அளிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா தலைமை ஆசிரியர் வந்து கையொப்பம் போட்டு கையெழுத்து போட்டு இந்த சான்றை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மிஷன் வாத்சல்யா திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா நிதி ஆதரவு கோருவோர் தனது கைப்பட எழுதிய மனு, ஒரு மனு வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தா அந்த மனு தான் இது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது குழந்தையின் ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க, பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. அடுத்தது குழந்தையின் புகைப்படம் இரண்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க, குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகம் கேட்குறாங்க, அடுத்தது பள்ளி படிப்பு சான்று கேட்குறாங்க, வருமான சான்று நகல், அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் கிராம ஊராட்சியில் ரூபாய் 72,000 நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் இருப்பவங்க வந்து 96,000 இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பெற்றோரின் இறப்பு சான்று நகல் கேட்குறாங்க, அதாவது அப்பா இருந்தால் அப்பாவோட டெத்து சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லை அம்மா இருந்தாங்க அம்மாவோட டெத்து சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா ரெண்டு பேருமே இறந்துருக்காங்கன்னா இருவருடைய டெத்து சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாதி சான்று நகல் கேட்குறாங்க, ஸோ உங்களுடைய சாதி சான்று நகலையும் இது கூட இருந்து நீங்கள் வந்து இணைத்து அப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இது அப்ளை செஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான விவரங்கள் வந்து உடனே வந்து வழங்குவாங்க. ஸோ மெயினாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உடனடியாக இந்த கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வங்கி கணக்கில் நிறையா செலுத்தப்படுது. ஸோ ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைனாக்கா ஆதரவு, அதாவது அவங்களுக்கு பாதுகாவலர் யார் இருக்காலும் அவங்க இது வந்து பின்பற்றி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுக்கலாம். ஸோ உண்மையாலுமே இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் சொல்லலாம். ஸோ அதனால் உங்கள் ஊர்லேயோ உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய யாரையாவது ஆதரவற்ற குழந்தைகள் அடிச்சிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு உதவி செய்ய நினச்சினாக்கா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் உங்களுக்கு தேவைனாக்கா அதை கிளியர் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.